సద్గురు శ్రీ షిరిడి సాయి సరితం. ఓం సాయిరామ్. கோபுரம் டிவி .com நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். நம்ம பாபா வந்து ஜோதீந்திரா தர்கத்கிட்ட ரொம்ப ஆசையோட என்ன வேணும் அப்படின்னு கேட்டு ஜோதீந்திரா தர்கத் ரொம்ப கெஞ்சின்னு இருக்கார். அதுக்கு ஜோதீந்திரா தர்கதும் நம்ம பார்த்த மாதிரி ஜோதீந்திரா தர்கத் எதுவுமே வேண்டாம், அந்த தங்கத்தை காமிச்சும் போதும் வேண்டாம், என்ன வேணும்னு கேட்டும் போது எதுவும் வேண்டாம் அப்படி கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்கும்போது பாபா என்ன சொன்னார்னா, ஜோதீந்திரா எனக்காக ஏதோ ஒன்றே ஒரு விஷயம் கேளு, அது போகிறோம், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு அது தரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்ட உடனே ஜோதீந்திரா சொல்கிறாராம், பாபா எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒன்று எனக்கு என்ன வேணும்னா உன் ஆசீர்வாதம் வேணும், ரெண்டாவது எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நீ என்னை எப்பயுமே நீ என்ன ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும், எனக்கு அது போகும் அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்கு பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜோதீந்திரா நீ எனக்கு பண்ணதுக்கு எல்லாமே நான் உனக்கு அடிமையாக இருக்கணும், ஜோதீந்திரா உனக்கு நான் பண்ணணுன்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், இது நான் கடமைப்படல, அல்லாஹ் வந்து எனக்கு வந்து சொல்லியிருக்கா அந்த மாதிரி நீ எனக்கு பண்ணதுக்கு நான் உனக்கு கடமைப்பட்டு நீ என்ன கேட்குறியோ நான் உனக்கு அது கொடுக்கணும், நீ என்ன கேட்குறன்னா நீ வந்து உன்னோட வாழ்க்கையில் பர்சனலாக உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு காசு வேணுமா, பணம் வேணுமா, புகழ் வேணுமா, பேர் வேணுமா, என்ன வேணும்னாலும் நீ கேளு ஜோதீந்திரா, உனக்கு கொடுக்கணும்னு அந்த அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா பாபா எப்பயும் சொல்கிற விஷயம், பொன் பொருள் பெயர் புகழ் எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு தான் பாபா சொல்வார். இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த இதெல்லாம் இல்லாமல் அந்த ஆத்மார்த்தமான பக்தி தான் பாபா கேட்குறார். அப்போ இப்படிலாம் பாபா சொல்லும்போது எப்படா நம்மக்கிட்ட இதை கேட்குறாரு, அன்றைக்கி என்னடானா தங்கம் எடுன்னு சொன்னார், இன்றைக்கி என்னடானா என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்குறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலையே ஏன் இதெல்லாம் கிட்ட பாபா விளையாடுறாரு அப்படின்னு இவருக்கு புரியவே இல்லை. அதுக்கு பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜோதீந்திரா நீ கண்டிப்பாக இப்போ கேட்டே ஆகணும், உனக்கு என்ன வேணுமோ நீ என்கிட்ட கேளு அப்படின்னொன்னே ஜோதீந்திரா சொல்கிறாராம், சரி பாபா நீ இவ்வளோ கேட்குறதுனால நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், ஆனால் நான் இது கேட்டப்புறம் நீ எனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு நீ எனக்கு சத்தியம் பண்ணித்தா அப்படின்றாராம். உடனே பாபா சொல்கிறாராம், நான் சத்தியமாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பாபா நீ சத்தியமாக இல்லைன்னு சொல்லக்கூடாது பாபா, நீ இல்லைன்னு சொல்லிட்டேன்னா நான் என்ன பாபா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாராம். உடனே இதுக்கு பாபா சொல்கிறாராம், ஜோதீந்திரா இது உனக்கு மட்டும் கிடையாது, நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த துவாரகா மயில இருந்து நான் போய் பேச மாட்டேன் ஜோதீந்திரா, நீ என்ன வேணாலும் கேளு, இந்த ஷிரடி மண்ணை மெதித்து என்னோடய துவாரகா மயிலுக்கு வந்த எல்லா பக்தர்களுடைய கஷ்டத்தை எல்லாமே நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், என்ன கஷ்டமானாலும் பரவாயில்ல ஜோதீந்திரா, என்கிட்ட நீ வந்துட்டல, என்னோட கையை நீ பிடிச்சிக்கோ, நான் உன்னை தூக்கி காப்பாற்றி உன்னை உட்கார வைப்பேன் அப்படின்னு பாபா சொல்கிறாராம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஷிரடியில் இன்னுமே ஷிரடியில் இந்த துவாரகமையில் பாபா உட்காண்டிருந்த கல் அங்கே இருக்குது, அது இப்போ தொட விடுறது இல்லை, முன்னாடி அதெல்லாம் தொட்டுன்னு இருக்கலாம் ஆனால் இப்போ தொட விடுறது கிடையாது, ஆனால் அந்த கல்லெல்லாம் பார்த்தாலே நம்ம அங்கே பாபா உட்காந்துருக்கிற தரிசனம் நம்மளுக்கு கிடச்சிரும், அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்னடா நம்ம பாபாவை பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருக்கும், அந்த துணியெல்லாம் பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் நான் சொல்கிறது துவாரகாமை ஷிரடியில் இன்றைக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம், துவாரகாமை இருக்கும் இந்த சைட் துணிக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மூட்டை வச்சுருப்பாங்க, அது பாபா காலத்துலேருந்து இருக்கிற அந்த மூட்டை, அதெல்லாம் தொட முடியாது, பட் நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கலாம், அதை பார்க்குறதுக்கே நம்ம கண்டிப்பாக நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா சாதாரணமாக பார்க்க முடியாது. எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஷிரடிக்கு போவாங்க, பாபாவை பார்ப்பாங்க, சமாதியை பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க, துவாரகாமை பக்கம் வந்துடுவாங்க, பாபா நினச்சா மட்டுமே அதை பார்க்க முடியும். அதே மாதிரி ஜோதீந்திரா கிட்ட கேட்ட உடனே பாபா வந்து சொல்கிறாராம், இப்போ உடனடியாக நீ கேளு ஜோதீந்திரா, அதுவும் உனக்கு பர்சனலாக என்ன விஷயம் வேணுமோ அதை கேளு அப்படின்றாராம். ஜோதீந்திரா, ஐயோ பாபா சரி நான் கண்டிப்பாக கேட்குறேன் பாபா, ஆனால் எனக்கு ஒரு பயமாக இருக்குது பாபா, எனக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்ட, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, நீ கொடுப்பியா மாட்டியா பாபா அப்படின்னு சொன்னனே பாபா சொல்கிறாராம், எப்படி ஜோதீந்திரா அவ்வளோ உண்மையான பக்தி இருந்து என்னை இவ்வளோ சந்தேகப்படுறியே, எப்படி ஒன்றால் இப்படி சந்தேகப்பட முடியும் அப்படின்னு கேட்குறாரா. அது நியாயமான ஒரு கேள்வி, ஏன்னா பாபா எல்லாமே பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த தங்கத்தையே வேண்டாம்னு சொன்னார், மகாலட்சுமி இறங்கி வந்து உனக்கு கொடுக்குறாருங்கும் போதே வேணான்னு சொன்னார் ஜோதீந்திரா வந்து இந்த சந்தேகப்படலாமா, படக்கூடாது, நம்மளும் அதுதான், பாபா ஒரு நிமிஷம் கூட பண்ணுவாரா மாட்டாரன்ற சந்தேகம் வரக்கூடாது. உடனே ஜோதீந்திரா என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாபா இந்த ஜென்மம் சரி பாபா, நான் என் கண்ணால் உன்னை நான் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னோட ஆசையை நான் கேட்டுறேன், எனக்கு நீ எத்தனை ஜென்மம் கொடுத்தாலும் அத்தனை ஜென்மம் நான் பிறக்கிறேன், இந்த ஜென்மத்தை எடுத்துக்கிறேன், நான் வாழ்கிறேன், ஆனால் நான் எடுக்கிற ஒரு ஒரு ஜென்மத்துலேயும் நான் உன்னை பார்க்கணும், நான் உன் பாதுகையை பார்க்கணும், இது எனக்கு சத்திய வாக்கா நீ கொடுத்துட்டேன், நீ சொல்ல நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார்.
பாபா என்ன சொல்கிறார், நான் கண்டிப்பாக நீ கேட்டதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இது கேட்ட உடனே பாபா ஒரு வார்த்தையில் என்ன சொல்லிட்டாருனா, என்னால் அது முடியாது அப்படின்ட்டாராம். பாபா கொடுத்து சத்திய வாக்கு, ஆனால் இப்போ என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாராம். உடனே ஜோதிந்திராவுக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்து அலறாராம். பாபா நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னேன், என்னை வற்புறுத்தி நீ கேளு கேளு கேளுன்னு என்னை தூண்டி விட்டு இப்போ கேட்ட உடனே கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பாபா இதுதான் பாபா எனக்கு அழுக வரும், இதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி உங்ககிட்ட எதுவுமே வேணான்றேன், ஏன் பாபா என்னை இப்படி பண்ணுற அப்படின்னு ரொம்ப கதறி அழறாராம் பாபா கிட்ட. உடனே அதுக்கு பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜோதிந்திரா நான் சொல்கிறேன்னு நீ என்னை தப்பாக எடுத்துக்காத, அந்த அல்லாஹ் என்ன என்கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த உலகத்தில் எனக்கு யாரு கூடயும் எதுக்கும் ஒரு சின்ன ஒரு துளி கூட அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, உனக்கும் எனக்கும் இப்போ நீ என்னை பார்க்கணுன்ற அந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு இந்த ஜென்மத்தில் என்னை வச்சுருக்கா, அதனால் என்னால் இந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொன்னோடனே ஜோதிந்திரா அழறாராம். அப்புறம் எதுக்கு பாபா என்கிட்ட நீ கேட்ட, ஏன் பாபா என்னை இப்படி படுத்துற, என்னால் நீ எல்லாம் வாழ முடியாது பாபா, இதுக்கு தான் நான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவர் மனசை விட்டு கதறு கதறுன்னு கதறினோடனே பாபா என்ன சொல்கிறாராம், ஜோதிந்திரா நீ அழறதை பார்க்கறதுக்கு நான் உன்னை ஷிரடிக்கு இந்த துவாரகா மைக்கு வர சொல்ல, என்னை பார்க்க வர எந்த பக்தர்களும் அழுதுண்டே போகக்கூடாது, அழுதுண்டே வர பக்தர்கள் அந்த கண்ணீர் துளி எல்லாமே என்னோட காலில் சமர்ப்பணம் பண்ணிட்டாலே போகும், அதை எல்லாத்தையும் நான் தொடச்சி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம பாபா. எனக்கு இது போகும் பாபா, நீ என்ன பாபா சொல்ல வர அப்படின்னு கேட்டோடனே பாபா என்ன சொல்கிறாரா, சரி ஜோதிந்திரா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நீ சொன்ன மாதிரி நான் அந்த வாக்கு உனக்கு நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஜோதிந்திராவுக்கு அப்பயே குஷி வந்துருத்தான். என்ன சொல்கிறாரா, நீ அடுத்த ஜென்மம் எடுத்து உனக்கு 10 வயசு ஆகும்போது உன் கூட நான் சேர்ந்து உட்காந்து நம்ம ரெண்டு பேர் ஒரே தட்டில் சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாராம். எந்த அளவுக்கு கொடுத்து வச்சுருந்தா இதை சொல்லிப்பார் நம்ம பாபா, எந்த அளவுக்கு ஜோதிந்திரா கொடுப்பினை பண்ணியிருப்பார்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து நம்மளுக்கு புரியாத விஷயம். நம்ம அந்த இடத்துல இருந்தோன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷமாக, பாபா நம்மக்கிட்ட வந்து நீ அடுத்த ஜென்மேடு 10 வருஷம் கழித்து நான் உங்கள் தட்டில் உங்க கூட சாப்பாடு எடுத்துக்கிறேன்னா எந்த அளவுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும், இது வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், என்ன டவுட் அப்படின்னா, இது சாய் சச்சரித்தால் இல்லாத ஒரு விஷயம், ஆனால் நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் டவுட் வரலாம். நான் சொல்கிறது உண்மையான விஷயம், நான் எதற்காக எனக்கு எப்படி இந்த விஷயம் கிடச்சிது அப்படின்னா, நான் சொன்னது இந்த ராமச்சந்திர ஆத்மாராம் தர்கத் அவருடைய பையன்தான் ஜோதிந்திரா தர்கத். இந்த ஜோதிந்திரா தர்கத் ஓட பையன் பேர் வீரேந்திரா ஜோதிந்திரா தர்கத், இந்த சர்நேம் வீரேந்திரா அவர் பேர், வீரேந்திரா ஜோதிந்திரா தர்கத். இந்த வீரேந்திரா ஜோதிந்திரா தர்கத் கிட்ட அவ அப்பா அந்த ஜோதிந்திரா தர்கத் சொல்லியிருக்காராம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இதுதான் அப்படின்ற டைரியில் எழுதி வச்சிருக்காராம். அது வந்து அவர் சொல்லாத விஷயங்கள் எல்லாமே, இந்த அவர் கண்ணால் பார்த்த, வீரேந்திரா கண்ணால் பார்த்த விஷயங்கள் எல்லாம் வீரேந்திரா தர்கத் எழுதியிருக்கார். அந்த டைரி வந்து எனக்கு ஒரு பக்தர் மூலமாக அந்த விஷயம் எல்லாமே எனக்கு வந்து சேர்ந்தது. இந்த கோபுரம் டிவி மூலமாக உங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு வரதில் நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்த என்டையர் கோபுரம் டிவி வந்து கண்டிப்பாக புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எங்களால் இதை சொல்ல முடியும், இல்லைன்னா நானும் மறந்துட்டு போயிருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும், நீங்கள் இதை கேட்கணுன்றதுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வீரேந்திரா தர்கத் அவருக்கே 70 வயசு ஆயிருக்கும், அந்த அளவுக்கு ஆயிடுத்து அவருக்கு. இருந்தாலும் அந்த டைரியில் எழுதி இதெல்லாம் சொல்லியிருக்கார். இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நிறைய பக்தர்களுக்கு பாபா அவர் வாழ்ந்தமும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். நம்ம வாழ்க்கையில் அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டுமே பண்ணியிருக்கார். அந்த விஷயங்கள் என்ன, ரொம்ப அருமையான சில விஷயங்கள். இந்த நோய்கள் வர்றது வினோதமாக தீர்ப்பார், கஷ்டத்தை நினைக்காத மாதிரி சரி பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய உண்மையான சம்பவங்கள் எல்லாமே நாம் வரும் எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாயாம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி,
கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.